Good morning, I am Sivanadha Saraswathy from Department of Mathematics. Today I am going to discuss about the topic trigonometry. Before going to enter into this topic, trigonometry na enna first discuss pannikalam. Here trigonometry it represents triangle measurement. Then another way you can also explain this as it gives the relationship. இது எதுக்கு இடையில relations கொடுக்கும்னா it gives a relationship between angles and sides in a triangle. So trigonometry வந்து mainly we are going to discuss about how we are finding the relationship between angles and sides in a triangle. So first thing, angles அப்படின் பேசம்போது இந்த ஆங்கிளை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் வி ஆர் ஹேவிங் ஓஎக்ஸ் ஓஒய் அ டூ டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த டூ டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷனில் ஆங்கிள் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கன்சிடர் திஸ் ஓஎக்ஸ் எக்ஸ் ஆக்சஸுங்கிற லைன். இந்த லைனை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா இனிஷியல் லைன். ஸோ இந்த இனிஷியல் லைனில் இருந்து ஒரு ரே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரே வந்து சப்போஸ் ஐ எம் ஹேவிங் அ ரே ஹியர், இந்த ரேயை வந்து நான் ஓஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேவை வந்து எப்படி நான் சொல்ல போகிறேன்னா டெர்மினல் லைன். ஸோ இனிஷியல் லைனில் இருந்து டெர்மினல் லைன் வரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த டெர்மினல் லைன் மூவ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ எம் ஹேவிங் அன் இனிஷியல் லைன் OX, அந்த டெர்மினல் லைன் வந்து OA வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷனை நான் வந்து டீட்டானு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆங்கிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் ஃப்ரம் அண்ட் இனிஷியல் லைன் டு தி டெர்மினல் லைன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இனிஷியல் லைன்லேருந்து டெர்மினல் லைன் வரைக்கும் இந்த ரே வந்து இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த டீட்டா, தட் இஸ் திஸ் ஆங்கிள். இந்த டீட்டா வந்து வி கேன் டிஃபைன் இன் டூ வேஸ். இந்த டீட்டா வந்து டூ வேஸை டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, டீட்டா வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும்போது, கவுண்டர் கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும்போது இந்த டீட்டா எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். இதே டீட்டா வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா டீட்டா வந்து நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஃபிகரில் பார்த்தோன்னா இனிஷியல் லைன்லேருந்து டெர்மினல் லைனுக்கு வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கேன், தட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டீட்டாவை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷன். இதே சேம் திங், இப்போ நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன் நான் கொடுக்கணும்னா, லெட் அஸ் கன்சிடர் அனதர் ரே. இப்போ இன்னொரு ரே கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓஏ டேஷ். இப்போ டெர்மினல் லைன்லேருந்து இந்த ரே ஓஏ டேஷ் வரைக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இதை மெஷர் பண்ணேன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன், லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஆங்கிள் பி தீட்டா டேஷ். தென் இன் திஸ் கேஸ் திஸ் தீட்டா டேஷ் இஸ் நெகட்டிவ். ஸோ தெர் ஆர் டூ ரெப்ரசன்டேஷன் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிளை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணோன்னா நெகட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும், கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இதை மென்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆங்கிள் கிடைக்க போகுது. நவ் இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கே தெர் ஆர் டூ ரெப்ரசன்டேஷன்ஸ், ஒன் இஸ் கால்டு டிகிரிஸ், அனதர் ஒன் இஸ் கால்டு ரேடியன்ஸ். ஸோ ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஒன்று வந்து டிகிரிஸ், அனதர் ஒன் வந்து ரேடியன்ஸ். இந்த டிகிரிஸுங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, அ சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் த அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் வந்து ஒன் ஃபுல் ரொட்டேஷன் இருந்ததுன்னா வி நோ தட் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் இஸ் 360 டிகிரி. ஸோ 360 டிகிரிங்கிறது ஆர்டினரி ரெப்ரசன்டேஷன். ஸோ டிகிரிங்கிறது வந்து ஜஸ்ட் இட்ஸ் லைக் ஃப்ரம் அன் இனிஷியல் லைன்லேருந்து டெர்மினல் லைன் வரைக்கும் மூவ் ஆகிறத டிகிரி ரெப்ரசன்டேஷன். ஒன் ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி. அப்போ இதிலிருந்து ஒன் டிகிரிங்கிறது நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, 1/360th ஆஃப் த ரெவல்யூஷன். த செகண்ட் கேஸ் வந்து ரேடியன் வந்து அனதர் சர்க்குலர் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் ரேடியன். இந்த ரேடியனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா, லெட் அஸ் கன்சிடர்
we are having a circle. In the circle, நடுவில் இருக்க மிட் பாயிண்ட்டை சென்டர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ சென்டர்லேருந்து பவுண்ட்ரிக்கு எங்கே லைன் வரைஞ்சாலும் அதோட லென்த் வந்து ரேடியஸை ரெப்ரசென்ட் பண்ணும். லெட் அஸ் கன்சிடர் அ சர்க்கிள் வித் அ சென்டர் ஆர் அண்ட் இட் இஸ் சப்டெண்டட் பை அண்ட் ஆங்கிள் அட் த சென்டர். இந்த ஆங்கிள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இந்த ஆங்கிள் எதால் மேக் ஆகுதுன்னா பை அண்ட் ஆர்க் ஆஃப் லென்த் ஆர். ஸோ ஜஸ்ட் வி ஹவ் கன்சிடர் அ சர்க்கிள் வித் அ சென்டர் ஆர், அந்த சென்டர் ஓலிருந்து இது மேக் பண்ண செக்டார் மேக் பண்ணுற ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரேடியன். ஹியர் இதை இன்னும் ஃபைனலாக எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, கன்சிடர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா ஜென்ரலாக வந்து ஒரு சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர்னா 2πr ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே திங் இஃப் ஐ கன்சிடர் அன் யூனிட் சர்க்கிள், ஒரு யூனிட் சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கேன். யூனிட் சர்க்கிள்னா அதோட ரேடியஸ் வந்து 1 யூனிட். இந்த கேஸில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2π. ஹியர் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் ஆர் ஈக்குவல் டு 1. தென் த 2π ரேடியஸோட இந்த ரேடியனை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னா, ரேடியன் இஸ் யூஸ்வலி டினோட்டட் ஆஸ் a C-ங்கிற representation. Here, 1 radian is nothing but this whole thing. I can consider this. So, radian எப்படி define பண்ண போகிறோம்னா, radian is nothing but the angle subtended by an arc at the center of length r. For to define this radians, just I have considered the circumference of the circle. இங்க degreeக்கு எப்படி 360 degree, 1 full rotation consider பண்ணோமோ, அதே மாதிரி the circumference of the circle, general representation வந்து 2πr. இந்த சர்க்கிள் வந்து யூனிட் சர்க்கிளாக இருந்ததுன்னா ஆர் ஈக்குவல் டு 1. இந்த கேஸில் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2π. ஸோ ஹோல் திங் வி கேன் டிஃபைன். த ஜென்ரல் திங் ஐ எம் கோயிங் டு ரெப்ரசென்ட் நவ், திஸ் இஸ் நதிங் பட் அ ரேடியன், த ஹோல் ரேடியன் ரெப்ரசன்டேஷன். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஆங்கிள் வந்து டிகிரிஸ் ரேடியன்ஸ்னு ரெண்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ரெப்ரசன்டேஷனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரிலேஷன்ஸ் எப்படி சொல்கிறோன்னா, நவ் த ரிலேஷன் பிட்வீன் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரிஸ். So first thing I have discussed, the degree is 360 degree. இங்கே ரேடியனில் சொல்லும் போது 2πங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரி இஸ் ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு ஈக்குவேட் போத் த திங்ஸ். போத் த திங்ஸ் ஆர் ஈக்குவல் நவ். ஸோ 2π ஈக்குவல் டு 360 டிகிரி. ஃப்ரம் திஸ் பை ஈக்குவல் டு, இது ஒன் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா பை ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த கேஸ்லேருந்து வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் மே பி த வேல்யூ ஆஃப் 1 டிகிரி அண்ட் 1 ரேடியன். இந்த கேஸ்லேருந்து சப்போஸ் வி ஆம் ட்ரைங் டு ஃபைண்ட் 1 டிகிரி, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் பை பை 180. இது ரேடியனோட ரெப்ரசன்டேஷன், 180ங்கிறது டிகிரியோட ரெப்ரசன்டேஷன். ஸோ 1 டிகிரி இஸ் நதிங் பட் பை பை 180. இதே 1 ரேடியன், ரேடியன்னா மேலே ஒரு சிங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 1 ரேடியன்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்னா, இந்த பையை டினாமினேட்டர் கொண்டு போனால் போதும், 180 டிவைடட் பை பை. நவ் திஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டிகிரிஸ். பை ஈக்குவல் டு 180 டிகிரிங்கிறது தான் ரிலேஷன். இந்த ரிலேஷன்லேருந்து 1 டிகிரினா அதோட வேல்யூ வந்து பை பை 180, 1 ரேடியனா அதோட வேல்யூ வந்து 180 பை பை. இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வி கேன் ஃபைண்ட் த கன்வர்ஷன். டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேடியன் கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி சம்ஸ் பார்க்கலாம். Now consider this example. First thing, convert the first example 150 degree into radians. 150 degree இப்ப radians க்கு எப்படி convert பண்றதுன்னு பாப்போம். நமக்கு என்ன relation தெரியும்னா, 1 degree அப்படினா pi by 180ங்கற representation தெரியும். அப்ப 150 degree க்கு எப்படி convert பண்ணலாம்னா, 150 into pi by 180. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ண முடியும். தென் இன் 3 இட் இஸ் 3 5 டைம்ஸ், 3 6 டைம்ஸ். ஸோ இட் இஸ் நதிங் பட் 5π/6 ரேடியன்ஸ். ஸோ நவ் டிகிரியிலிருந்து ரேடியன்ஸு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னா, 1 டிகிரி வந்து பை பை 180. அப்போ 150 டிகிரி எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, 150 இன்ட்டு பை பை 180ங்கிற ரெப்ரசன்டேஷன்.
இப்போ ஒன் மோர் ப்ராப்ளம். சப்போஸ் இட் இஸ் கிவன் 1/4 ரேடியன்ஸ், கன்வெர்ட் திஸ் ஒன் இன்டூ டிகிரீஸ். இப்போ இதை டிகிரீஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை டிகிரீஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, ஒன்ஸ் அகெயின் இந்த ரிலேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 ரேடியன் ஈக்குவல் டு 180/π. இது இப்போ 1/4 ரேடியன்ஸை கன்வெர்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ 1/4 ரேடியன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, 1/4 இன்டூ 180/π. இது எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலான்னா, 1/4 இன்டூ 180. இப்போ இங்கே கீழே பைங்கிற ரெப்ரசன்டேஷன் வந்து 22/7. இதை வந்து நான் ரெசிப்ரோக்கில் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கில் எழுதுவேன். ரெசிப்ரோக்கில் எழுதும் போது 7/22 ரெப்ரசன்டேஷன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா, இந்த டேர்ம் என்ன ஆகணும், 4 டேபிளால் இதை கேன்சல் பண்ண முடியும். 4 4 டைம்ஸ் 16, பேலன்ஸ் 20, ஸோ 45. இப்போ வந்து நான் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா, நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 5 டைம்ஸ் 35 3 4 28 3 1 5 by 22 டிகிரீஸுங்கிற ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் டிகிரீஸ்க்கு வந்து ஒன் மோர் கன்வீனியன்ஸ் என்னென்னா, டிகிரீஸை வந்து நான் மினிட்ஸாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த ரிலேஷன் என்னென்னா, 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அதர்வைஸ் யூ கேன் ஆல்சோ ரைட் திஸ் அஸ் 60 மினிட்ஸ். அதே மாதிரி 1 மினிட் எதுக்கு ஈக்குவல்னா, 60 செகண்ட்ஸுக்கு ஈக்குவல். 60 மேலே இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டால் செகண்ட்ஸுங்கிற ரெப்ரசன்டேஷனுக்கு ஈக்குவல். அப்போது இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபர்தர் ஆன்சரை வந்து வி கேன் ஸ்பிளிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸுங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும். இப்போ இதை வந்து ஆர்டினரியாக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 315 22 டைம்ஸ் டிவைட் பண்ணும்போது டிவைடட் பை 22, தென் 95, தென் 4 டைம்ஸ் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 8/7 இருக்குது. அப்போ 14 டிகிரிஸ், பேலன்ஸில் 7/22 இருக்குது. அதை வந்து நான் மினிட்ஸில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒன்று உங்களை பேலன்ஸில் 14 டிகிரிஸ், பாதி மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் 7/22 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த 7/22 ரெப்ரசன்டேஷனை இன்டூ 16 போட்டால் மினிட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடும், பை 11:30. ஸோ 210/11 ரெப்ரசன்டேஷன். இந்த 210 வந்து 11 டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம், தென் 100 9 99, பேலன்ஸ் 1. ஸோ ஃபர்தராக ஃபர்ஸ்ட் வந்து நான் டிகிரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பேலன்ஸ் எடுத்து இன்டூ 60 போட்டேன்னா மினிட்ஸுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. அந்த கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா 19 மினிட்ஸ். இன்னும் அதில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, 1/11 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த 1/11 ரெப்ரசன்டேஷனை வந்து 1/11 இன்டூ ஃபர்தர் 60. ஸோ இதை வந்து நான் செகண்ட்ஸுக்கு மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 60/11னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். 11 5 டைம்ஸ் 55, ஸோ 5 செகண்ட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஆன்சராக 1/4 ரேடியன்ஸை நவ் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோன்னா, டிகிரிஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸில் வர மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோம். 14 டிகிரி ஆர்டினரி டிவிஷன் வர ஆன்சரை டினாமினேட்டர் வித் த டிவிடெண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்டூ 16 போட்டிங்கன்னா மினிட்ஸ் கிடச்சிரும். அந்த வர ரிமைண்டரை எடுத்து இன்டூ 60 டிவைடட் பை அந்த டிவிடெண்ட் போட்டு இன்டூ 60 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக செகண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் டாபிக் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ ட்ரிகோனோமெட்ரியில் என்னென்ன ரேஷியோஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியும். இதில் ரேஷியோ டிஃபைன் பண்ணதுக்கு மெயின்லி நம்ம ட்ரிகோனோமெட்ரினாலே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆங்கிள்ஸ் அண்ட் த சைட்ஸ். ஸோ இதில் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்காண்டி, ஜஸ்ட் ஐ ஹவ் கன்சிடர் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை லெட்டஸ் மார்க்கிட்டஸ் OPM. ஸோ இந்த ரேஷியோ டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பேசிக்காகவே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு வந்து
hypotenuse. Next, theta na inge define panikalam inge define panikalam ena inda angles padi enak complete information theriyadu. Suppose inge oru theta angra angle anti clockwise direction la, so positive angle one consider panidana theta ku edirla ulladhu vandu opposite side. Theta ku pakkathile ulladhu vandu rendu option irukku, ana 90 ku opposite a irukku hypotenuse, theta ku pakkathile irukku other side vandu adjacent side. So, the first ratio எப்படி define பண்ண போறோம்னா sin theta. இந்த sin theta க்கு என்ன formula கொடுத்திருக்காங்கன்னா opposite side divided by hypotenuse. So, opposite side னா PM divided by OP. Then the next ratio வந்து cos theta. Cos theta க்கு எப்படி define பண்ணிக்காங்கன்னா adjacent side by hypotenuse. So, adjacent side by hypotenuse na from the figure adjacent side is OM divided by hypotenuse vandu OP. And the third ratio tan theta. Tan theta kena formula na opposite side divided by adjacent side. So, opposite side na PM divided by adjacent side vandu OM. Similarly, இங்க இருக்க ஒவ்வொரு ரேஷியோக்கும் நம்ம இதோட ரெசிப்ரோக்கல் இதோட இன்வர்ஸ் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதோட இன்வர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 by sin theta இன்வர்ஸை வந்து கொசிகன் தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 by sin theta இப்போ இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ கொசிகன் தீட்டாக்கு எப்படி இருந்திருக்கும்னா ஹைபாட்டினியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. சிமிலர்லி த நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ் தீட்டாக்கு அதோட இன்வர்ஸ். 1 by cos theta எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு இந்த ஃபார்முலாவில் அட்ஜசன் சைட் பை ஹைபாட்டினியூஸ், சாரி காஸ் தீட்டாக்கு அட்ஜசன் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ 1 by cos theta இதோட இன்வர்ஸ் சீக்கன் தீட்டாக்கு வந்து ஹைபாட்டினியூஸ் டிவைடட் பை அட்ஜசன் சைட். அந்த தேர்ட் ரேஷியோ என்னென்னா 1 by tan theta. ஸோ டேன் தீட்டாக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா காட் தீட்டா. காட் தீட்டாக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் தான் டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ காட்னா இதோட இன்வர்ஸ் பார்ட். ஸோ இதோட இன்வர்ஸ் பார்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைட். ஸோ டோட்டலி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸுங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் 6 ரேஷியோஸ். என்னெல்லாம் ரேஷியோஸ்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, தென் சைனோட இன்வர்ஸ் கொசீக்கண்ட், காஸோட இன்வர்ஸ் சீக்கண்ட், டேனோட இன்வர்ஸ் காட். ஸோ 6 ரேஷியோஸ் வந்து இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் திங் வந்து ஆஃப்டர் டிஃபைனிங் 6 ரேஷியோஸ், இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் டிஃபைன் பண்ண பிறகு இதில் ஆங்கிள்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா அண்ட் இட்ஸ் இன்வர்ஸுக்கெல்லாம் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து 0 degree எப்படி கால்குலேட் பண்ணலாம், தென் பை பை 2, பிகாஸ் ஆல்ரெடி வி நோ தட் பைனா 180 degreeன்னு தெரியும். ஸோ பை பை 2னா 90 degreeன்னு தெரியும். தென் பை வந்து 180 degree, தென் த நெக்ஸ்ட் ஒன் 270 degree, நெக்ஸ்ட் ஒன் 360 degree. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸில் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் தட் கன்சிடர் அண்ட் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 இருக்க ஒரு யூனிட் சர்க்கிளை கன்சிடர் பண்ணிக்கும். ஒரு யூனிட் சர்க்கிளில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து பவுண்ட்ரி வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த லைனோட லென்த் வந்து 1 யூனிட். இங்கே டச் பண்ணுற பாயிண்ட்டை வந்து ஏன்னு சொல்ல போகிறேன். சிமிலர்லி இந்த இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, சென்ட்ருலேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இது வந்து ஏ டேஷ். தென் the next one in the point B, then in the point B dash. Purposely இதை ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னா ஐ எம் கோயிங் டு கன்சிடர் திஸ். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணனா இதை எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த இனிஷியல் லைனில் ஆரம்பிக்கும் போது தீட்டா வந்து எப்பயுமே 0 இருக்கும், அடுத்து வந்து 90 degree மூவ் ஆயிருக்கு, அடுத்து இந்த ஒன்று ஃபுல் ரொட்டேஷன் வந்து 180 degree,
திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ரொட்டேஷன் வரைக்கும் ஓபி டேஷ் வரைக்கும் வரும்போது 270 டிகிரி, அதுக்கடுத்து ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது 360 டிகிரி. இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸில் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை முதல் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது ஒரு லைன் இங்கேருந்து இந்த ஆர்க்கில் ஒரு லைன் இப்படி வரைஞ்சேன்னா I can consider this as a point P. இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் கமா வைங்கிற பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். இந்த எக்ஸ் கமா ஒய் நான் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சேன்னா லெட் இஸ் கன்சிடர் திஸ் மேபி எம். இப்போ இங்கே வந்து ஓபிஎம்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் இந்த டிஸ்டன்ஸ் பிஎம்மோட டிஸ்டன்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ஒய், இந்த ஒய்ங்கிற பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் ஒய் குவார்டினேட்டை. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஓஎம்ங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணால் எக்ஸ் குவார்டினேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போது இங்கேருந்து நான் ஒரு ரிலேஷன் கொடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓபிஎம், இந்த ட்ரையாங்கிளில் சப்போஸ் இது ஒரு டீட்டான்னு நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா சைன் டீட்டாவை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம். சைன் டீட்டானா 90 ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டினியூஸ். அப்போ டீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். பிஎம் டிவைடட் பை ஓபி. இப்போ பிஎம்க்கு நான் இங்கே என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன்னா ஒய்ங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். சென்டர்லேருந்து இங்கே பாயிண்ட் வந்து 1 யூனிட், பிகாஸ் ஐ ஹவ் கன்சிடர் அ யூனிட் சர்க்கிள், ஒரு யூனிட் சர்க்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால ஒய் பை 1 ஈக்குவல் டு சைன் டீட்டா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்னா y ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட் சர்க்கிள் மேலே சூஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சஸ் அந்த ஓஏங்கிற லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரையும் போது கீழே இருக்க ஓஎம் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, பிஎம் டிஸ்டன்ஸ் வந்து ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சைன் தீட்டாலேருந்து எனக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிச்சுன்னா y ஈக்குவல் டு சைன் தீட்டாங்கிற ரிலேஷன். த சேம் திங் இப்போ காஸ் தீட்டா நான் கால்குலேட் பண்ணனா adjacent side by hypotenuse. So adjacent side na om divided by op. அதே கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா cos theta equal to இந்த omக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம்னா x. ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ஓபிக்கு பதிலாக 1. ஸோ இதுலேருந்து என்ன ரிலேஷன் கிடச்சிதுன்னா x ஈக்குவல் டு cos thetaங்கிற ஒரு ரிலேஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வி டிஃபைன் 2 ரிலேஷன். ஒன் இஸ் x ஈக்குவல் டு cos theta, another one is y equal to sin theta. இப்போ இந்த ரெண்டு ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லலாம் தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும்போது பை பை டூ, பை, த்ரீ பை பை டூ, டூ பை வேல்யூஸில் சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்னா சென்டர்லேருந்து பவுண்ட்ரி வரைக்கும் 1 யூனிட். இதை ஆக்சஸாக மார்க் பண்ணனா எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டில் ஒய் கோஆர்டினேட் 0. ஸோ ஏ ஆஃப் 1, 0. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட் தான், ஆனால் எக்ஸ் கோஆர்டினேட் 0, இது 1. அதே மாதிரி ஏ டேஷுங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது நெகட்டிவ் சைடில் வரதுனால -1, 0. பி டேஷ் வந்து நெகட்டிவ் சைடில் வரதுனால 0, -1. இப்போ 4 பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 பாயிண்ட்லேயும் இந்த வேல்யூஸ் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் ஏ, இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 1, 0. இந்த பாயிண்ட்டில் நம்ம டீட்டா வந்து இனிஷியல் லைனில் இருக்குது, இங்கேருந்து எங்கேயுமே மூவ் ஆகலை. அப்போ டீட்டாவோட வேல்யூ 0. இந்த கேஸில் வரும்போது சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொன்னோம். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு வரும்னா ஏற்கனவே ஒரு ரிலேஷன் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு தெரியும். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ 0. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ 0, காஸ் தீட்டாவோட வேல்யூ எக்ஸுங்கிறதுனால 1. ஸோ இதுலேருந்து என்ன கிளியராக தெரியும்னா தீட்டா வந்து 0 இருக்கும்போது சைன் 0, 0, காஸ் 0, 1. சிமிலர்லி அடுத்த பாயிண்ட்டில் போனீங்கன்னா அட் பி, பிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0, 1. இதில் தீட்டா எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா இனிஷியல் லைன்லேருந்து 90 டிகிரி தீட்டா மூவ் ஆயிருக்கு. இனிஷியல் லைன்லேருந்து 90 டிகிரி தீட்டா மூவ் ஆயிருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆர் எனது ரெப்ரசன்டேஷன் பை பை டூன்னு கொடுக்கலாம். இந்த கேஸில் எடுக்கும்போது டைரெக்டாக நம்ம வேல்யூஸ் எழுதிடலாம். சைன் தீட்டாக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து பார்த்து எழுதணும், சாரி செகண்ட் குவாடினேட்லேருந்து. அண்ட் காஸ் தீட்டாக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 0. அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா சைன் 91, காஸ் 90, 0. சிமிலர்லி அடுத்த பாயிண்ட் வந்தாச்சுன்னா அட் ஏ டேஷ், ஏ டேஷுங்கிற பாயிண்ட் வந்து -1, 0.
minus 1,0 na ipo theta vandu initial line la irundhu 180 degree move aayirukku. Theta initial line la 180 degree or idha pi ingra representation. In the case la sin theta second coordinate y coordinate oda value 0, cos theta it is minus 1. That is sin 180 degree oda value 0, cos 180 degree oda value minus 1. Adhe madri adutha point at b dash. In the point vandu 0 comma minus 1. Idhula theta epdi define pannalana, initial line vandu 90, thirupi 180, thirupi inoru l shape 90 degree na 270 degree. Appa 270 degree or another representation 3 pi by 2. In the case la sin theta oda value enna irukona, second coordinate la pathingina it is minus 1, cos theta it is 0, and the last option vandu 360 degree. 360 degree na once again idu engra point ku move aayirukku, at again engra point 1,0. Ana in the case la theta na eppadi choose panna porena, one full rotation vara madri, one full rotation na 360 degree ingra representation. 360 degree another representation radian la kudukkum bodhu 2 pi nu kudukalam. In the case la varumbodhu sin theta oda value, sin theta oda value second coordinate la irundhu paathaladuna 0, cos theta oda value 1. Appa sin 2 pi oda value 0, cos 2 pi oda value 1. Now we have calculated for all these things. That is 0, 90, 270, 0, 90, 180, 270, 360 full calculate panniyaachu. Okay, the next thing vandu we are going to calculate this ratio for 45 degree. 45 degree a irukumbodhu sin theta cos theta tan theta oda value. Previous topic la tan theta calculate panna it is understood. Ta, sin cos irundhuchuna tan theta oda value sin theta by cos theta angra representation direct a kuduthalam. Ipo for 45 degree ku enna panna porana, we already know that inge ellame nama consider pannirukad ellame right angled triangle O P M. இது 90 டிகிரி. ஒரு ஜென்ரல் ஐடியா என்ன தெரியும்னா, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரின்னு தெரியும். ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால 90 டிகிரி. ஸோ த ரிமைனிங் டூ ஆங்கிள்ஸில் ஒரு ஆங்கிள் வந்து எனக்கு 45 டிகிரி வர மாதிரி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது 45 இருந்ததுன்னா இது 45 போட்டால் தான் மூணே ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்து எனக்கு கிடைக்கும். அப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 45னா இந்த ஆங்கிள் 45. ஸோ எனி டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஓபிக்கு ஆப்போசிட் இந்த பி இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்க்கு ஆப்போசிட்டாக இருக்க ஓஎம்மும் அதே மாதிரி 45க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுல பிஎம், இந்த பிஎம் சைடு இஸ் ஈக்குவல் டு ஓஎம் சைடு. இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்கும்போது இது என்னவா மாறிடும்னா ரைட் ஆங்கிள்டு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். So purposely I have selected right angled isosceles triangle for calculating 45 degree. 45 degree ingra angle ku ratios calculate pandradukandi na enna select panikena right angled isosceles triangle choose paniken. Isosceles na any two sides equal iruka madri, idhula inda sides vandu 1 unit iruka madri. So inda side 1 na inda side 1. அப்போ எனக்கு இந்த சைடை பற்றி ஒரு ரெப்ரசன்டேஷன் தெரியாது. இந்த சைடுக்கு என்ன ரிலேஷன்னா பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டினியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், ஓஎம் ஸ்கொயர்டு பிளஸ் பிஎம் ஸ்கொயர்டு. எப்பயுமே 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் லென்த்தியஸ்ட் சைடு. இந்த சைடை வந்து ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா, மீதம் இருக்க ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு சைடோட மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும் 1 + 1. ஸோ ஓபி ஸ்கொயரோட வேல்யூ 2. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. இந்த ரெப்ரசன்டேஷன் ரூட் 2ன்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது இந்த மூணு சைடும் கேல்குலேட் பண்ண பிறகு ஆர்டினரி ரெப்ரசன்டேஷன் வி கேன் கேல்குலேட் 45, சைன் 45, காஸ் 45 அண்ட் டேன் 45. ஸோ சைன் 45
degree equal to. Sin 45 kena formula theriyum na opposite side by hypotenuse theriyum. Opposite side oda value vandu PM gara representation by hypotenuse vandu OP. So PM ku enna value allot panikona 1, OP ku 2. So 1 by root 2. Idhe madri cos 45 calculate pannana once again by the formula. இதான் தீட்டா, தீட்டாக் பக்கத்தில் உள்ளது adjacent side, OM divided by OP. So, OM ஓட value வந்து 1, hypotenuse ஓட value வந்து root 2, then tan 45, இச்சலா tan 45 நாலே, it is nothing but sin 45 divided by cos 45, sin theta by cos theta ஓட value தான். So, sin 45 வந்து 1 by root 2 divided by 1 by root 2. It's nothing but 1. Otherwise, you can move with opposite side by adjacent side in representation kuduthiralam. So, 45 degree ikku sin theta oda value 1 by root 2, cos theta 1 by root 2, tan theta vandu 1. Okay, the next case for 30 degree and 60 degree. இப்போ இது ரெண்டுத்துக்கும் separate ratios calculate பண்ணப் போரும். இது calculate பண்ணதுக்கு we consider both the things. ரெண்டு ratioவும் சேத்தை calculate பண்ணப் போரும். இதுக்கு நான் வந்து என்னுடை constructionல equilateral triangle choose பண்ணப் போரும். Equilateral triangle நான் all the three sides are equal. All the three sides equal நான் அதுக்கு opposite அருக்கு angles equal. Some of the angles in a triangle வந்து 180 degree. For example, if I consider this as A, B, C. அப்போ, இந்த angle 60 degree, இந்த angle 60 degree, இந்த angle 60 degree. இது எல்லாமே 2 units வராமதிரி, என்னுடை constructionல choose பணிக்கு. 2 units வராம்போது, இங்கே இந்த ஒரு perpendicular வரஞ்சேனா, இந்த side வந்து 2 equal halves split ஆகப்போது. அப்போ, இது D mark பண்ணம்னா, இந்த BD order distance 1, DC order distance 1. இந்த triangle மட்டு consider பணிக்கோங்க, consider the triangle, now, A, B, D, அந்த triangle மட்டு consider பணிக்கிறோம், A, B, D, இங்க full angle 60, இந்த perpendicular 2 equal halves split பணிச்சினா, இந்த triangleல, இந்த பாதி angle வந்து, இந்த side now 30 degree, already இந்த construction படி, இங்க 60 degree இருக்கு, இது perpendicular இருக்கது நால் இந்த side வந்து 90 degree. உனை add பண்ணிக்கும் some of the angles in a triangle வந்து 180 degree. இப்போ இந்த particular thingக்கு மட்டு நம்ம value கண்டுபிடிக்கப் போரும். Value கண்டுபிடிக்கும் நடி நமக்கு எல்லா sides நீம் calculate பண்ணும். இப்போ எல்லா sides வந்து 2 side தெரியும் AD இங்கர side தெரியாது. Once again Pythagoras theorem use பண்ணும்னா 90 க்கு opposite இருக்கது hypotenuse. AB squared equal to AB squared is BD squared plus AD squared. இப்பு AB squared நாம் 4. இதில் BD squared ஓட value 1 plus AD squared. அப்பு 4 minus 1, 3, AD squared. இந்த caseல் இந்த AD ஓட value root 3. So, இந்த other side ஓட value root 3 இன் calculate பணியாச்சு. Then we can calculate all the angles, all the ratios. Now, sin. For example, for 30 degreeக்கு, calculate பண்ணப் போறானா, sin 30 degree. இப்பு, theta இங்க இருக்கம்போது, theta கு oppositeல இருக்கது, BD இங்கிரு side, divided by, அதோட, hypotenuse. Hypotenuse வந்து, AB. அப்போ, BD கையோட value, 1. AB ஓட value, 2. The next thing is, cos 30 degree. Cos 30 degree நா, இப்பு, theta கு இது 2 side இருக்கு. 90 கு oppositeல இருக்கது, hypotenuse. So, இந்த side வந்து, AD divided by AB. AD ஓட value root 3. The next value divided by hypotenuse is 2. Then tan 30 degree இக்கு வந்து sin 30 divided by cos 30. Sin 30 degree divided by cos 30 degree. It is nothing but 1 by 2 divided by root 3 by 2. So இதோட value 1 by root 3. இதே triangleல similarly we can calculate it for 60 degree also. So, 60 degree வந்து straight away we can write the value. Straight away எப்படிய எல்லதலானா sin 60. 60 க்கு opposite இருக்கது root 3 value hypotenuse வந்து 2. So, root 3 by 2. Cos 60 degree இக்கு வந்து adjacent side 1.
இது 2. So 1 by 2 tan 60 க்கு வந்து root 3 divided by 1. So இதோட வேல்யூ root 3. So இது ஓவரால் நம்ம இப்போ என்னெல்லாம் வேல்யூஸ் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் தீட்டாக்கு பாசிபிள் வேல்யூஸ் வந்து 0, 30, 60, 90, 180, 270, 360. இந்த வேல்யூஸ் எல்லாம் பை த மியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வி ஹவ் கேல்குலேட்டட் ஆல் த வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண போகிறேன்னா ஹவு டு ஃபைண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ ட்ரிகோனோமெட்ரி எல்லாமே நம்ம ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் தான் கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஓபிஎம். இந்த நோட்டேஷன் ஃபெமிலியராக இருக்க மாதிரி அகெயின் த சேம் திங் ஐ ஹவ் கன்சிடர். இங்கே பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால 90 டிகிரி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபோட்டினியூஸுங்கிற சைடு. சப்போஸ் இது தீட்டாவை நான் வச்சுருந்தேன்னா இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. இப்போ எனக்கு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும்னா ஓபி ஸ்கொயர் பை பித்தாகரஸ் தியரம் வி நோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயருங்கிற ரெப்ரசன்டேஷன் தெரியும். இப்போ இந்த ரிலேஷன் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இந்த ரிலேஷன்லேருந்து நான் டைரெக்டாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறேன். என்ன ரெப்ரசன்டேஷன்னா சப்போஸ் இதை த்ரூ அவுட்டாக ஓபி ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்னாகும்னா இந்த டேர்ம் 1 ஆயிரும், இந்த டேர்ம் வந்து ஓஎம் பை ஓபி ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர்னா ஹோல் ஸ்கொயர் பிஎம். ஏன்னா ஓபி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறதுனால பை ஓபி ஸ்கொயர். இப்போ ஓஎம் பை ஓபினா என்னன்னு பார்த்தோம்னா பை த டெஃபனிஷன் டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர் தென் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் வேல்யூ. ஸோ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ்னா இட் இஸ் நத்திங் பட் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎம் டிவைடட் பை ஓபி த ஹோல் ஸ்கொயர்னா சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தேர் ஃபோர் ஒரு ஃபெமிலியர் ஐடென்டிட்டி வி கேன் ஃபார்ம். ஸோ மை த மியர் அப்ளிகேஷன் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் வி கேன் டிரைவ் த ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஒரு ஐடென்டிட்டியை வச்சே நம்ம ரிமைனிங் எல்லா ஐடென்டிட்டிஸையும் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். கன்சிடர் திஸ் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா சப்போஸ் இஃப் ஐ கீப் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹியர் இட் செல்ஃப் தென் த நெக்ஸ்ட் டேர்ம் வில் பி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, இதுலேருந்து டெரைவ் பண்ணது செகண்ட் ஐடென்டிட்டி. இப்போ தேர்ட் 1 இதிலிருந்து சப்போஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுட்டேன்னா இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இது தேர்ட் ஐடென்டிட்டி. இந்த ரெண்டு ரிலேஷன்லேருந்து சிமிலர்லி வி கேன் கேல்குலேட் டான் ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டா. அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா இப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கன்சிடர் த ரிலேஷன் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ரிலேஷன். இந்த ரிலேஷனில் த்ரூ அவுட்டாக நான் சைன் ஸ்கொயர்டு தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1ஆக மாறிடும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை சைன் ஸ்கொயர்டு. அப்போ இது எப்படி எழுதுனான்னா 1 ப்ளஸ் ஆக்சுவலாக டேன் தீட்டானா சைன் பை காஸ். இப்போ காஸ் பை சைன்னு ரிவர்ஸில் இருக்குது. அப்போ ரிவர்ஸில் இருக்கும்போது இதுக்கு பதிலாக காட் ஸ்கொயர் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் ஸ்கொயர்னா கொசீக்கன் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபோர்த் ஐடென்டிட்டி 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர். இதை இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணுன்னா ஃபிஃப்த் ஐடென்டிட்டி காட் ஸ்கொயர்டை மட்டும் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா கொசீக்கன் ஸ்கொயர்டு மைனஸ் காட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1ங்கிற ரெப்ரசன்டேஷன். இதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் கன்சிடர் திஸ் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ ப்ரீவியஸ் ஐடென்டிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணோம். சப்போஸ்
cos square theta vala divide panna indha term enna aguna sin square theta by cos square theta plus idu cos square by cos square na 1 divided by 1 by cos square theta ipa sin by cos na tan potukalam appa tan square theta plus 1 equal to 1 by cos na secant square this is your sixth identity so sixth identity vandu 1 plus tan square theta equal to secant square theta idhula indha direct ah seventh identity eppadi derive pannalana secant square theta minus tan square theta equal to 1 now these are all trigonometric identities so basically ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு பித்தாகரஸோட தியரமோட ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லா ஐடென்டிட்டியும் டிரைவ் பண்ணியிருக்கோம் டோட்டலி வி ஆர் ஹேவிங் செவன் ஐடென்டிட்டிஸ் ஓகே இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷோ தட் சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்டு சீக்கண்ட் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த ரிலேஷனை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இப்போ இந்த ரிலேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் டேர்ம்ஸ் இருக்குது இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்குன்னா சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு சீக்கண்ட் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இதை பார்த்தோன்னே ஃபெமிலியராக நமக்கு என்ன டேர்ம் ஒரு ஃபார்முலா ஏன் வரும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ரெப்ரசன்டேஷனில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ரெப்ரசன்டேஷன் ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதணும் இப்போ நம்மளோட ஆன்சரில் வந்து இதை வந்து இந்த ஆன்சரோட செக் பண்ணும்போது டேன்கிற டேர்ம் வரணும் சைன்கிற டேர்ம் வரணும் அப்போது அந்த ஐடென்டிட்டிஸை அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் சீக்கன் ஸ்கொயர்டு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி வந்து 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு என்னோட செகண்ட் டேர்மோட ஆன்சர் சைன் ஸ்கொயர்டு வரணும் ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மியர் நான் ஐடென்டிட்டியை மட்டும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்னு தெரியும் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்னு தெரியும் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஸோ இதை எப்படி எழுதலான்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ப்ரூவ் பண்ணலாம் ஓகே ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் Okay, the next example, second example, prove that one plus tan A plus secant A, one plus cot A minus cosecant A is equal to 2. இந்த வேல்யூ வர மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இதை டிரைவ் பண்ண முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்குது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம் என்னென்னா 1 ப்ளஸ் டேன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காட் ஏ மைனஸ் கொசீக்கன் ஏ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி டைரெக்டாக என்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாது எந்த ஒரு டேர்ம் ஸ்கொயர் இல்லாததுனால இதில் வந்து டைரெக்டாக என்னால் ஐடென்டிட்டிஸும் யூஸ் பண்ண முடியல அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பேசிக் ரெப்ரசன்டேஷன் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது 1 ப்ளஸ் இந்த டேன் ஏக்கு பதிலாக சைன் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சீக்கன் வந்து காஸுடைய இன்வர்ஸ் 1 பை காஸ் ஏ நெக்ஸ்ட் திங் 1 ப்ளஸ் காட்டுக்கு பதிலாக காஸ் ஏ பை சைன் ஏ
minus cosecant வந்து sin ஓட inverse. இப்ப இந்த டம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெகுலாரிட்டி எல்லாத்துக்கும் denominator cos a இருக்கு. So in the first part of the termல சப்போஸ் நான் cos a வை LCM எடுத்தேன்னா this cos will move here. அப்ப இது என்ன ஆகும்னா cos a plus sin a plus 1. Next termல பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலாரிட்டி சேம் denominator. So LCM வந்து sin a சூஸ் பண்ணேன்னா இது எப்படி இருக்கும்னா sin a மேல வரும் plus cos a minus 1. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டைரெக்டாக டினாமினேட்டரை என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஏ காஸ் ஏன்னு மாறிடும். நியூமரேட்டரில் ஏதாவது ரிசம்பளன்ஸ் இருக்குன்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் 1, அதே மாதிரி சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் 1. அப்போ இது ஃபுல்லாக ஒரு டேர்மை சூஸ் பண்ணிட்டோன்னா இது ஒரு டேர்ம் ஏ ப்ளஸ் பி, அனதர் ஒன் இது ரெண்டு ஒரு டேர்ம் ஏ மைனஸ் பி, ஒன்ஸ் அகெயின் a plus b into a minus bங்கிற representation. அப்போ இதை எப்படி எழுதலான்னா a squared, என்னோடய ஏங்கிற டேர்ம் வந்து sin a plus cos a minus 1. இப்போ இந்த டேர்மை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a plus b ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ரெப்ரசன்டேஷனில் இருக்கு. a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a squared plus b squared plus 2ab. அப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா sin squared a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் 1, ஏன்னா பி ஸ்கொயரோட வேல்யூ 1, டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ. இதில் நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும், சைன் ஸ்கொயர்ட் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1, அப்போ 1 மைனஸ் 1 இது டுகெதராக கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா நியூமரேட்டரில் 2 சைன் ஏ காஸ் ஏங்கிற டேர்ம் இருக்கும், டிவைடட் பை sin a cos aங்கிற டேர்ம் இருக்கும். ஸோ ஐ எம் லெஃப்ட் ஓவர் வித், இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோன்னா லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ வந்து 2ங்கிற ரெப்ரசன்டேஷன். ஸோ வெரி ஈஸிலி யூ கேன் ப்ரூவ் திஸ் ஒன்லி பை மெமரைசிங் த ஐடென்டிட்டிஸ். இதில் இருக்க ஐடென்டிட்டிஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா வெரி ஸ்ட்ரைட் அவே யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ். ஓகே, த நெக்ஸ்ட் கேஸ் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ஆட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்னு பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் வி ஆர் ஹேவிங் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்மக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனே எனக்கு கிடச்சிச்சின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். இதோடைய எக்ஸாம்பிள் காஸ் டீட்டா. காஸ் டீட்டா இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் டீட்டாவில் பார்த்தீங்கன்னா டீட்டாவில் நெகட்டிவ் வேல்யூ போடும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரே வேல்யூ வரும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டாங்கிற ரெப்ரசன்டேஷன். இதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னா ஆட் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா வெளியில் இந்த மைனஸ் சைன் வரும். இட் சேஞ்சஸ் பை நியூமரிக்கல் சைன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னென்னா சைன் டீட்டா இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். சைன் டீட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ சைன் டீட்டாவில் டீட்டாக்கு பதிலாக மைனஸ் டீட்டா போட்டிங்கன்னா மைனஸ் சைன் டீட்டாவோட வேல்யூ வரும். இந்த ரெண்டு கேஸையுமே வெரி ஈஸிலி எப்படி செக் பண்ணலான்னா இந்த காஸ் கர்வ் சைன் கர்வ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னாலே வெரி ஈஸிலி வி கேன் ஃபைண்ட் திஸ். இப்போ நான் சைன் டீட்டாங்கிற ஒரு கர்வ் ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். லெட் அஸ் கன்சிடர் ஒன் வை ஆக்சஸ், ஒரு எக்ஸ் ஆக்சஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஆரிஜின் ஜீரோ. இப்போ இந்த கர்வில் வந்து
நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் தெரியும்னா சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைன் பை பை டூ, சைன் பை பை டூவோட வேல்யூ ஒன், அகெயின் சைன் பையோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஜீரோ இந்த ரெப்ரசன்டேஷன் பை பை டூ, சைன் பையோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், சைன் பையோட வேல்யூ ஜீரோ. இதே கர்வ் வந்து கீழே மூவ் பண்ணும்போது 3 பை பை டூ இதோட வேல்யூ, சைன் 3 பை பை டூவோட வேல்யூ மைனஸ் ஒன், 2 பையோட வேல்யூ ஜீரோ. இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் நான் நெகட்டிவ் வேல்யூஸில் மூவ் ஆகும்போது இது நெகட்டிவ் சைடில் மார்க்கிங்ஸ் கொடுக்கறதுனால மைனஸ் பை பை டூ, மேலே மூவ் ஆச்சுன்னா மைனஸ் 3 பை பை டூ, இது வந்து மைனஸ் 2 பை. இப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேருந்தே வெரி ஈஸிலி வி கேன் அப்சர்வ் இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்னா சைன் பை பை டூ பாசிட்டிவ் வேல்யூ போகும்போது 1, இதே வந்து சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ போட்டேன்னா நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 1 மாறிச்சு. ஆனால் நீங்கள் இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரெண்டுமே ஜீரோவில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் திங், சைன் 3 பை பை டூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது மைனஸ் 1, இதே சைன் ஆஃப் மைனஸ் 3 பை பை டூ போடும்போது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த ஃபிகர்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது சைனில் எப்போ நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் டீட்டாவாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் ரெப்ரசன்டேஷன் மைனஸ் சைன் டீட்டா. இதுலேருந்து என்ன கிளியர் பண்ணுறோன்னா இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். திஸ் இம்ப்ளை சைன் டீட்டா இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, இதோட கண்டினியூட்டியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.